Welcome back, students. So, இன்னைக்கு again we going to see one more DA problem. ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ அன்அகாடமி பிளாட்ஃபார்மில் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும், ஸோ ஒரு டெய்லி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் செஷன் அப் டு 20 வரைக்கும், ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆப்டிடியூட் செஷன் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த கான்செப்ட்ஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற க்வெஸ்டின்ஸை நெக்ஸ்ட் ஒன் ஹவர் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சப்ஸ்கிரிப்ஷன் கோட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ப்ளஸில். ஸோ இல்லாட்டி அப்படின்னாலும் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் செஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3rd February, ஒரே ஒரு செஷன் முடிஞ்சிருக்கு. நம்பர் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து ஒரு ஒரு டாபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி ஈவினிங் 6:00 to 7:30 வரைக்கும், ஓகே. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் கண்டினியூஸாக டெய்லி இருக்கு, சண்டே மட்டும்தான் லீவ் விட்டுருக்கேன். ஓகே, அண்ட் இதுதான் அப்போட்ட ஷெட்யூல். ஸோ இது பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்ஸுமே இதில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துருக்கோம். அண்ட் அப் டு 20th வரைக்கும் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம கான்செப்டில் போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு டிஏ க்வெஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆவரேஜ் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற க்வெஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ கிளியராக இருக்கா? டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதில் இருக்கிற இந்த க்வெஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டூ ஃப்ரெண்ட்ஸ் பி அண்ட் கியூ டிரைவ் எ கார் ஃபார் 5 days. On a long journey. For some distance, P drive and for some distance, Q drive. The chart below shows the distance traveled by two friends P and Q on 5 different consecutive days. So, இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெண்டு பேர் பி அண்ட் கியூ வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, 5 days ஜேர்னி எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மாறி மாறி ஓட்டுவோம் இல்லையா? அதுதான் அவங்களும் பண்றாங்க. கொஞ்சம் தூரம் பி அண்ட் கொஞ்சம் தூரம் கியூ மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க. 5 consecutive days, அடுத்தடுத்து 5 நாள் டிராவல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்க அப்படின்னா இது டிஸ்டன்ஸ் சார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் மேல இருக்க பார் டயகிராம் வந்து டிஸ்டன்ஸ் சார்ட். சோ டே ஒன்ல வந்து பி எவ்வளவு தூரம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு, கியூ எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு, டே டூல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் சார்ட். செகண்ட் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் சார்ட் பிலோ ஷோஸ் ரேஷியோ ஆஃப் டைம் தே டுக் வைல் ட
ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு. ஃபோர் பார்ட் வந்து டைம், ஃபோர் அவர்ஸ் வந்து பி ஓட்டியிருக்காரு அப்படின்னா ஃபைவ் அவர்ஸ் வந்து கியூ ஓட்டிருப்பாங்க. அது ஃபோர் ஃபைவ் இல்லை, ஃபோர் ஃபைவ் பார்ட், ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து 70 கிலோமீட்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து 70 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிருக்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடுங்க, ஜென்ரல் ஸ்பீடு கிடையாது, ஓகே? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் காட்டுக்கிறேன். அகைன் நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் ஸ்பிட் பண்ணி எடுக்கணும், நம்ம ஒரு சார்ட் கிரியேட் பண்ணணும், அப்பதான் நமக்கு ஆன்சர். அந்த ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல இருந்து அப்படியே டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் கிடையாது. ஸோ அவன் தனித்தனியா கேட்பான் அவங்க ஒருத்தரோட டைம் என்ன, ஸ்பீட் என்ன, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன கிளப் பண்ணி கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க பிக்யூவோட. நம்ம வந்து இது தனித்தனியா எது கேட்டாலும் சொல்ல தெரியும், பியோட டைம் எவ்வளோ, இந்த நாள் செகண்ட் டேயோட டைம் என்ன, அவர் போன ஸ்பீடு எவ்வளோ, ஓகே, அவர் போன டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு அதை காட்டுனா ரொம்ப கிளியரா புரியும். First question. Okay. On which day P drove the car at maximum speed? ரொம்ப சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான் கேக்குறாங்க. எந்த நாள் பி வந்து மேக்ஸிமம் ஸ்பீட்ல கார் ஓட்டிருக்காரு? மேக்ஸிமம் ஸ்பீடு நீங்க எடுக்க முடியுமா? இங்க நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம க்வெஸ்சன்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல இருக்க சார்ட் ஃபுல்லா என்னன்னா டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரோட ஆவரேஜ் ஸ்பீட், ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுனா ரெண்டு பேரோட ஆவரேஜ் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, பி மட்டும் ஒரு ஒரு நாளும் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா தான் அவங்க கேட்கிற ஆன்சர் தெரியும். ஸோ அதனால நம்ம ஒரு ஒரு க்வெஸ்டினுக்கும் வந்து வந்து நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுவோம், அந்த சார்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லா க்வெஸ்டினுமே ஒரே செட்ல நம்ம முடிச்சிடலாம், ஓகே? ரைட். நமக்கு வேணுங்கிற ஷார்ட் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்.
அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் க்வெஸ்சன்ஸோட ஆன்சரை நீங்களே சொல்லிடுவீங்க என்ன வரும் அப்படின்னு. இது ஒரு சார்ட், இது ஒரு சார்ட். கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டே ஒன்ல இருந்து டே ஃபைவ் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், ரைட்? டே ஒன், டே டூ, டே த்ரீ, டே ஃபோர் அண்ட் டே ஃபைவ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பி கியூ ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா, பியோட டைம் என்ன, எவ்வளவு நேரம் கார் ஓட்டிருக்காரு, இது நமக்கு தெரியணும். நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன், நான் மட்டும் வேக வேகமாக போகல, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தரேன், எவ்வளோ நேரம் பரவாயில்ல, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். ஓகே. ஸோ ஒன்றொன்றும், ஏன்னா இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் மூணையும் போட்டு குழப்பிக்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, அப்போ கொடுத்துருக்கிறது டைமா ஸ்பீடா டிஸ்டன்ஸானே தெரியாமல் நம்ம உள்ளே போட்டுட்டு இருப்போம். ஸோ அதனால் ஒவ்வொன்றும் கிளியராக எடுத்துக்குவோம். பியோட டைம் கண்டுபிடிக்கணும், டியோட ஸ்பீட் பியோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கியூவோட டைம் கண்டுபிடிக்கணும், கியூவோட டைம், அதே மாதிரி கியூவோட ஸ்பீட். ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ எடுக்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலா பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், ஸ்பீடுன்னு எழுதிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்டா இல்லை, டைமும் கான்ஸ்டன்டா இல்லை. ஸோ இதுதான் ஃபார்முலா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஓகே. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்க ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, 70. நான் இங்க எழுதுறேன் அப்புறம் அழிச்சிருவோம். சோ 70 அப்படின்னு ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்திருக்காங்க, டே ஒன் இங்க பாருங்க, இந்த சார்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, 180 பிளஸ் 198, ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு வருங்க, 180 பிளஸ் 198, 378 வருமா? அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், 378. ஓகே. அடுத்தது டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ உங்களுக்கு டைம் தெரியணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து 4x அப்படின்னா இன்னொருத்தர் வந்து 5x அப்படின்ட்டு இருக்காங்க. டைமை கொடுக்கலைங்க, ரேஷியோவா கொடுத்துட்டாங்க. இவர் நாலு பார்ட் இவர் வந்து ஓட்டியிருக்காரு அப்படின்னா, இவர் அஞ்சு பார்ட் ஓட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை 4x 5x எடுத்துக்கிறோம். அப்போ மொத்தமா டைம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, 4 + 5 எவ்வளோங்க, 9x. ஸோ 9x வந்து ஓடிடுங்க. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுல இருந்து டைம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் பியோட டைம் கியூவோட டைம் தானே வேணும், ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்றேன், இதை ரெண்டு கேன்சல் பண்ணலாமா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் நான் பொறுமையாக போடுறேன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க போடுங்க. ஸோ 9 378 கேன்சல் பண்ணலாம். 378 மட்டும் பாருங்க, 37 எத்தனை 9 இருக்குங்க, 37 பாத்தீங்கன்னா 4 × 36 வருமா, 4 × 36 ரிமைண்டர் 1, 2 times வரும். ஸோ 42. இப்போ எக்ஸ் இங்க கொண்டு போயிருங்க, 70 இங்க கொண்டு வந்துருங்க. ஸோ எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 / 70. எடுத்துக்கலாங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா, 42 / 70 பாதி பையாவே எடுங்க. ஸோ என்ன வரும், 2, 1 வரும், இங்க என்ன வரும், 7 3 5, 21 35. 7 டேபிள் கேன்சல் பண்ணலாமா, 21 வந்து எத்தனை டைம்ஸ், 7 3 = 21 and 7 5 = 35. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ் வேல்யூ 3/5ங்கிறத இப்போ நம்ம எங்க கொண்டு போகணும், இவர் 4x அவர் 5x, கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்க, 4 × 3/5 போட்டீங்க அப்படின்னா யாரோட கிடைக்கும், பியோட டைம் என்னன்னு கிடைக்கும். இதே 5 × 3/5 போட்டீங்கன்னா கியூவோட டைம் என்னன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிங்க, 4 × 3, 4 × 3 = 12, 12 / 5. ஸோ 5 வந்து எத்தனை, 12 எத்தனை இருக்கு, 2 times வரும், 10, ரிமைனிங் 2 இருக்கும், 20. ஸோ 2.4 கிடைக்குங்களா? இங்கே பாருங்க, 5 × 3 = 15. அப்போ 15 / 5 வந்து என்ன வரும்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2.4 வந்து பியோட டைமுங்க, சரியா? டைம் தான் இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி கியூவோட டைம் வந்து 3. ஓகே. ஸோ இப்போ அதுதான் நான் எடுக்க போகிறேன். இங்கே நான் என்ன எழுதுறேன்னா, இவரோட டைம் வந்து 2.4 and q oda time vandu stuck aichu. Okay, prathri class irumbodhu ella valayadum. Okay, inge vandu 3 eduthukalama. Okay, na idha delete pannidren.
ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் கண்டுபிடிக்கணும் பட் நீங்க கால்குலேஷன்ல ஸ்பீடா இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லி தரனால இது லேட் ஆகுது ஓகேங்களா இங்க இப்ப டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாங்களா நெக்ஸ்ட் பாருங்க சேம் டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ரெண்டு நீங்க ஆட் பண்ணுமா 300 பிளஸ் 232 300 400 500 532 வருமா 532 வரும் டிவைடட் பை என்ன எழுதணும் டோட்டல் டைம் டைம் பார்த்தீங்கன்னா 3x plus 4x 7x 7x எழுதிக்கலாமா இஸ் ஈக்குவல் டு அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 76 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் செவன் டைம்லால் கேன்சல் பண்ணலாங்களா செவன் 53 எத்தனை செவன் இருக்குங்க 7 7s are 49 ஸோ செவன் டைம்ஸ் வந்து 49 வரும் அதுக்கப்புறம் 4 ரிமைண்டர் இருக்கும் 42 எத்தனை டைம்ஸுங்க 7 5s are 35 7 6s are 42 7 6s are 42 இப்போ இந்த x இங்க கொண்டு போயிருங்க அது இங்க கொண்டு வந்துருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா x இஸ் ஈக்குவல் டு 76 டிவைட் பை 76 வரும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 கிடைச்சிருக்கு ஸோ ரொம்ப சிம்பிளா போச்சு எக்ஸ் வேல்யூ 1னா இங்க பாருங்க 3 × x 1 3 × 1 அதே மாதிரி 4 × 1 அதே தான் வரும் 3 4 தான் வரும் ஸோ டி டூ என்னன்னா அதே 3 தான் ஓகே அது இங்க பாருங்க கியூ வந்து என்ன இருக்கு ரேஷியோல 4 இருக்கு அதே 4 தான் வரும் அவ்வளவுதான் முடிச்சது இதே மாதிரி அடுத்து டே 3 கண்டுபிடிக்க போறோம் டே 3 என்ன சொல்லிருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாங்களா 300 600 620 632 632 வரும் டிவைடட் பை இங்க என்ன இருக்குங்க 1 + 1 2x 2x = இங்க என்ன இருக்கு 98.75 இது மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கும் போடுறது பிரச்சனை இல்லை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணுவோம் முதல்ல நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் டைரெக்டாக 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணி விடலாமா இதையும் இதையும் கேன்சல் பண்ணுங்க இங்கே என்ன வரும் 6ல பாதி 3 இங்கே 1 6 வரும் கரெக்டுங்களா ஓகே இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணணும்னு சொல்கிறோம் பாரு நிறைய பேருக்கு இந்த டிவிஷன் வரும்போது கொஞ்சம் பயம் வந்துடுது சார் இப்படின்னா கேட்டால் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடுது சி சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க 3 1 6 டிவைடட் பை 98.75 இருக்கு இல்லைங்களா கீழே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது சார் பாயிண்ட் இருந்தா எனக்கு எடுக்க கஷ்டமா இருக்குன்னு ஏதாவது இப்ப பாக்குறதுல ஒரு 10 பேருக்காவது அந்த ஒரு பயம் இருக்கும் ஓகே அப்ப ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சுன்னா மேல ரெண்டு ஜீரோவை சேர்த்துட்டு கீழே இருக்க பாயிண்ட் தூக்கிடுவேன் ஓகே இப்ப நார்மல் ஆயிடுச்சா இப்ப ஒண்ணும் இல்லை இதை சால்வ் பண்ணுங்க இதுக்கு நீங்க எடுத்துக்கிற டைம் தான் இதை இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் கேட்காதீங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது தெரியுது 5 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம் ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வாங்க எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னு இப்ப சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் ஸோ நீங்க தான் இதை போடணும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஈஸி பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஜீரோ மேல ஆட் பண்ணுங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ ஆட் பண்ணுங்க உங்களுக்கு டெசிமலா நீங்க தூக்கிடலாம் ஓகே ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன வரும் டக்குன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும் சரியா ஓகே அப்ப 3.2 அப்படின்னா இங்க பாருங்க நம்மளோட டே 3 பாத்தீங்கன்னா 1:1 தான் அப்ப 1 × 3.2 1 × 3.2 சோ அதே தான் நமக்கு வரும் இதெல்லாம் எடுத்துடலாம் 3.2 இங்க கியூவோட டைமும் 3.2 அப்படின்னு எழுதிட்டேன் ஓகே அடுத்து டே 4 போயிடலாமா டே 4 டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க 300 400 560 ஓகே 560 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி அவங்களோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் 80 ஆவரேஜ் ஸ்பீட் தான் 80 இங்கே எழுதிக்கோங்க 80 அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 4 + 3 7x ஸோ ஆட்டோமேட்டிக்காக 56 செவன் டேபிளில் போகும்ல 7 7 8s are 56 80 இருக்கு பாருங்க அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ அகைன் நமக்கு என்ன வரும்னா 4 3 அப்படியே தான் எழுத போகிறோம் ஸோ 4 இங்கே 3 பார்த்தே கண்டுபிடிக்கலாம் நான் எழுதுற மாதிரி நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை ஒரே விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒன்றையும் எழுதிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் இப்படியே வாயிலேயே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் புரியும் ஒரு சிலர் புரியாது அதனால தான் நான் எழுதி காட்டுறேன் என்ன சார் இவ்வளோ நேரம் ஆகுமாலாம் யோசிக்கிறேன் நீங்கள் போடும்போது ஸ்பீடாக போட்டுருவீங்க அடுத்தது டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்கள் இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள் 500 400 என்னாச்சு 900 அப்புறம் 980 980 அதுக்கப்புறம்
1020 divided by in our 2 plus 3, 5x. 5x is equal to 68. Okay, 5 tables la cancel pannalama, cancel panni x value enna solunga fast. X value is equal to 3 vandcha. Okay, good. Appa x value 3 appadina 2 into 3, 2 3 is 6, adukapram 3 3 is 9. Okay, so nam ip enna kandupidichirukom ellathoda time kandupidichitom. Ini next nammoda vela enna na speed kandupidikiradhu. Okay la, appa speed kandupidikinona enna pananum? Speed equal to distance by time. So ungalku individual distance theriyum la, oru oruthru evlo thooram poirukanga distance theriyum, ipo oru oruthroda time um theriyum. Sila vishayatha paathona kandupidikalam, silathu potu paathu kandupidikalam, na rendume potu kaatren. Okay, so first p oda day 1 speed, day 1 speed parunga 180 180 da day 1 oda avu speed illaya, sorry distance. Speed equal to distance by time. Speed equal to distance eliten, time vandha enadhu 2.4. idha solve panninga ungalku enna kedachirum? Speed enna kedachirum paarenga, decimal point irukke, decimal la thookanona mele oru zero add panirenga, appo 24 aayum mudinjadhu. So 24 180 cancel panna speed evlo varum? Adhe mari q, q ku pathina speed equal to distance by time. Speed evlo? 198. idhu evlo nga? Time vandu 3. So idhe rendu cancel panninga inge kedachirum. rendume solunga paakalam. Speed, speed enna varum? P oda speed enna varum? Q oda speed enna varum? Good. 75 inge 66 correct ah? Appo inge 75 inge eludhikonga, enna eludhunga? 66 eludhikonga. mudichadha idhe maadhiri ipo one pannittu varapom. Okay la, oru sila paathale therinjirum. inge paருங்க next pathina d2, day 2 oda p pathina 300 nu irukku, theriyudhungala? inge 300 nu irukku. So 300 divide by 3 enna varum? 100 kedachiruchu. adutha 232, 232 divide by 4 idhu vena pottu paருங்க. So takku answer enna varum solunga fast fast. உங்களுக்கு தெரிஞ்சது அடுத்து எடுத்து போயிருங்க. 58. ஓகே நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 312 னு இருக்கு. நீங்க வேணா ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டு 32 னு மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ 32 3120 எவ்வளவு வரும்? அதே நெக்ஸ்ட் பாருங்க 320 பாருங்க, 320 டிவைடட் பை 3.2 இருக்கு. நான் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டு 32 எடுத்துக்கிறேன். கேன்சல் பண்ணீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், 100 இல்லையா? சல் சல் தான் கொடுங்க. ஓகே ரைட், 100. நெக்ஸ்ட் d4, d4 ஓடது 260 டிவைடட் பை 4 பார்த்தாலே தெரியுது என்ன ஆன்சர் வரும்னு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா 300 டிவைடட் பை 3, அது 100 தான். அதுவும் நமக்கு பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் எழுதவே வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து என்ன எழுதுவீங்க? 100 அப்படின்னு எழுதிடுவீங்க. அதுக்கு எவ்வளோ வருங்க? 65. இதே மாதிரி d5 சொல்லுங்க, இடம் இல்லை அதனால் நீங்கள் போட்டு சொல்லுங்க. d5க்கு டே 5க்கு என்ன வரும்? 480 டிவைட் பை 6, 540 டிவைட் பை 9, 80, 60 வருமா? ஸோ இதுதான் டேபிள் காலம். இப்போ இதை நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள இதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதெல்லாம் கிளியராக இருக்கீங்களா? இதை நான் வந்து ஒரு டேபிள் காலமாகவே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதை வச்சுக்கலாம், இதை நம்ம விட்டுருவோம். ஓகே, ஒரு ஒரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் அந்த டேபிள் காலம் எனக்கு போதும். Okay, so on which day
P drove the car at maximum speed அப்படிங்கறாங்க. இன்னைக்கு வந்து P வந்து maximum speedல போயிருக்காரு அப்படிங்க கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க maximum speed வந்து day 2. Day 2ல தான் அவரு அதிகமான ஸ்பீட்ல போயிருக்காரு. முடிஞ்சதுங்க சம். சரியா? சோ நம்மளோட வேலை இனிஷியலா நம்ம போடுறது மட்டும் தான். அப்புறம் தான் ஈஸியா தான் இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? Okay, this is the second problem. So find the average speed with which Q drove the car in the entire journey. Appo average speed venum, speed venum speed equal to total distance by total time. Correct la? So in the edathula neenga average speed with Q drove the car in the entire journey. Appo neenga first total distance namakitta kuduthukanga illaya? Yenu idirukkatum. டோட்டல் டிஸ்டன்ஸ் யாரோடது? கியூ. கியூவோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணும் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 198, அதுக்கப்புறம் 232, தென் 320, 300, 540. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு கிடைச்சிடும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் டோட்டல் டைம் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 8 plus 2, 10, tuck, 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 and போடுங்க. கிடைச்சதுங்களா? 1590. சோ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். சோ இதை கொண்டு நீங்க கொடுத்துடலாம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் 1590. இப்போ என்ன எடுக்கணும்? டோட்டல் டைம் எடுக்கணும். டோட்டல் டைம் கியூ தானே? எஸ். கியூவோட டோட்டல் டைம் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 3 + 4 + 3.2 + 3 + 9 எவ்வளோ வரும்? 22.2 வருமா? போயிடலாம். If day 4 Q had reduced his speed by R percentage without changing the number of hours he drove the distance, the car was driven by both of them were equal, then find the value of R. So idha avanga solranga. If day 4, Q has reduced his speed by R percentage. Q வந்து அவரோட ஸ்பீடை டே 4ல ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ரெடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அது R percentage-னு சொல்லிட்டாங்க. Without changing the number of cars. அப்போ hours வந்து மாறல. டே 4ல ஆக்சுவலா அவங்க எவ்வளவு நேரம் ஓட்டிருக்காரு பாருங்க. டே 4ல Q வந்து 3 hours வந்து அவர் டிரைவ் பண்ணிருக்காரு. அது மாறவே இல்லை. அப்போ டைம் வந்து சேம் 3 தான். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? The distance change the number of hours he drove, the distance the car was driven by both of them were equal. அப்ப distance உம் equal தான். Then find the value of R. அப்ப distance உம் பார்த்தலாமா? The distance short தான் அது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு distance உம் தெரிஞ்சிரும். அப்ப day 4ல Q ஓட distance பாத்தீங்கன்னா 300. ஓகே, ரைட். ஒன்னு மறைக்குது. வச்சுக்கோமா, டே 4 மட்டும் தெரிஞ்சா போதும்ல. ஓகே, ரைட். ஸோ டே 4ல பார்த்தீங்கன்னா கியூ வந்து 300. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 300. டே 4 கியூ ஹேட் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆர் வித்தவுட் சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் கார்ஸ் ஹி ட்ரோவ் த டிஸ்டன்ஸ் த கார் வாஸ் ட்ரிவன் பை போத் ஆஃப் தி வெரி ஈக்குவல். ரெண்டு பேருமே ஈக்குவல்ங்கிறாங்க. ஒருத்தர் 300, இன்னொருத்தர் 260. ஓகேங்களா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். இப்போ ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்?
கரெக்டாக ஒரு 1 minute டைம் தரேன், ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஓகே, இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஆர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுவுமே வேணும், அந்த சார்ட்டும் வேணும். ஏன்னா டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதையும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டே 4 கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ டே 4 டைம் 4:3 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ பாருங்க, ரெடியூஸ் தி ஸ்பீட் பை ஆர் பெர்சன்டேஜ் வித்வுட் சேஞ்சிங் தி நம்பர் ஆஃப் கார்ஸ். அப்போ அதே டைம் தான் ஓட்டி இருக்காரு. டைம் வந்து என்னது 3 மணி நேரம். சோ அதே 3 மணி நேரம் தான் இவர் டிராவல் பண்ணிருக்காரு. பட் ஆனா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வித்வுட் சேஞ்சிங் தி நம்பர் ஆஃப் கார்ஸ் ஹி ட்ரோவ் தி டிஸ்டன்ஸ் தி கார் வாஸ் டிவைடட் பை போத் ஆஃப் தெம் வேர் ஈக்குவல். அப்போ 3 மணி நேரம் தான் ஓட்டி இருக்காரு. பட் ஆனா என்ன பண்ணிருக்காரு, ரெடியூஸ் தி ஸ்பீட் பை ஆர் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன எடுத்துக்கலாம், இங்க பாருங்க, இவர் வந்து அதே 3 hours ஓட்டி இருக்காருங்களா. இப்ப நியூ ஸ்பீட் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்பீடு, ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஒரு ஓட்டின ஸ்பீடு ஒன்று, ஒரிஜினல் ஸ்பீடு, இது ரெண்டுமே எடுத்துக்கோமா. இப்போ நியூ ஸ்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே 3 hours தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் வந்து 260. ஓகே, இதே ஒரிஜினல் ஸ்பீட்னா அவர் எவ்வளோ போயிருப்பார், 3 hours தான், பட் 300 டிஸ்டன்ஸ் வந்து அவர் போயிருப்பார். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ நியூ ஸ்பீடு வந்து 260/3, இது வந்து 300/3. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளோ வரும், 40/3. ஸோ 40/3 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும், அவ்வளோதான். மறுபடியும் அந்த க்வெஸ்சனை பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் கிளியராக புரியும். இஃப் ஒன் டே டே 4 கியூ ஹேஸ் ரெடியூஸ்டு ஹிஸ் ஸ்பீட் பை ஆர் பர்சன்டேஜ் வித்தவுட் சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் கார்ஸ். டைமை வந்து அவர் சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதே டைம் தான் எடுத்துக்கிறார், அதே 3 மணி நேரம் தான் ஓட்டுறாரு. பட் ஆனால் ஸ்பீடை கம்மி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் வாஸ் டிபெண்ட் பை போத் ஆஃப் தெம் வேர் சேம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அதே சேம் தான் போயிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவர் கம்மி பண்ணியிருக்காரு, கம்மி பண்ணியிருக்காருன்னா அப்போ டிஸ்டன்ஸ் சேம்னா, அப்போ அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன, இவர் போன டிஸ்டன்ஸ் வந்து 300 kilometers. ஓகேங்களா, இவர் கம்மி பண்ணார்னா அடுத்து எங்கே போக முடியும், 260. ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறல, இங்கே விட்டு அடுத்து இங்கே தான் வரணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு எனக்கு என்ன வருது, இந்த டிஸ்டன்ஸ்க்கு எனக்கு என்ன ஸ்பீடு கிடைக்குது, ரெண்டு ஸ்பீடும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்பீடோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 40/3. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும்னா, 40/3 என்ன வரும், 16.66% வரும். கிடைச்சதுங்களா, எழுதி வச்சுக்கோங்க. சாரி, 16.66 இல்லை, 13.33, மன்னிக்கவும், 13.3. 1 times ரிமைனிங் 110 வரும். ஓகே, 3 தான் வரும், 6 வராது, 13.3. ரைட், நெக்ஸ்ட் போயிடலாமா, ஒரு 12 மணிக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா, அதனால அப்படிதான். ரைட், ஸோ 3 questions முடிச்சிட்டோம். 4th question, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினை பார்த்துட்டு அதுக்கடுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்க, ஹவு மச் ஸ்பீட் ஷுட் கியூ இன்க்ரீஸ்
on day 5 so that he could cover 25% more distance than P. அப்படினு சொல்றாங்க. So how much speed should Q increase? எத்தனை ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்மளோட சார்ட் எடுத்துருவோம். டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? ஓகே, ஸோ இந்த ரெண்டு சார்ட் போதும். ஓகே, ட்ரை பண்ணுங்க பாப்போம். How much speed should Q increase on day 5? Q வந்து எவ்வளவு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா so that he could cover 25% more than the P. அப்போ ஃபர்ஸ்ட் P எடுத்துக்கோங்க. P ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளவு டே 5 ல? யுவர் டிஸ்டன்ஸ் இஸ் 480. இதை விட 25% அதிகமா போகணும். பாருங்க, 480 ல 25% எவ்வளவுங்க? 50% எவ்வளவு? 240. அதுல 50% எடுத்தோம்னா 25% வந்துருமா? அப்ப 240 120 வரும். அப்ப 120 தான் 25%. இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ 0 10 4 5 6 600. ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணனும்னா 600 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். ஓகேங்களா? எவ்வளவு நேரத்துல? ஹவ் மச் ஸ்பீட்? அதே டைம்ல. ஓகே, அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்? டைம் என்னங்க? இவர் யாரு? Q ஓட டைம் என்ன டே 5ல? 9. ஸோ 9 எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போனால் இந்த 600 கிலோமீட்டரை நம்ம வந்து கடக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 600 டிவைட் பை 9 என்னாச்சு? பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் 6.66 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இந்த க்வெஸ்சன். ஓகே, க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் பாருங்க. அனதர் டிரைவர் நேம் ஏ, புதுசாக ஒரு டிரைவரை உள்ள கொண்டு வரோம், கேன் டிரைவ் த கார் அட் 120 கிலோமீட்டர் பர் ஹவர். அவரோட ஸ்பீட் வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர். வென் எவர் ஹி டிரைவ்ஸ், அவர் எப்போ ஓட்டினாலும் 120 தான் ஓட்டுவாருங்க. சரியா? வாட் லெஸ் டைம் த என்டையர் ஜேர்னி வுட் ஹவ் டேக்கன் இஃப் ஏ ட்ரோவ் த கார் இன்ஸ்டெட் ஆஃப் கியூ? இப்போ கியூக்கு பதிலாக ஏவே ஓட்டுறாரு, கியூவே வரல, அவர் பதில் ஏ தான் ஓட்டுறாரு. ஏவோட ஸ்பீட் என்னன்னு சொல்லிட்டாங்க, அவர் 120 தான் போவார். அப்படி ஓட்டினாருன்னா, if a drove the car instead of q for all 5 days anju naal avare otnarna and a had to drive the same distance that q had to drive, q evlo neram otnaro adhe neram a otnar appadina enna nadandirukum appdin kekkaranga. Evlo neram poirupanga, q evlo distance, q oda distance constant, q evlo thora otirukaro adhe distance dhaan a um otanum ana 120 speed la otanum, ivula dhaan vishayam. Seriya? Ipa takna enna pannalana, andha distance oda chart eduthukalam. அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அதை பார்த்துருவோம். டிஸ்டன்ஸ் சார்ட் பாருங்கள். என்னைக்கு டே 5 நாளுமே, அப்போ 5 நாளுமே பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்காருன்னு பார்க்கணுமா? யார்? கியூ. கியூ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்காரு? 198 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு. அடுத்து செகண்ட் டே பாருங்கள், 232 கிலோமீட்டர்ஸ். தேர்ட் டே 320. ஃபோர்த் டே 300. ஃபிஃப்த் டே 540. ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சனுக்கு இதை நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், பார்த்து இதோட டோட்டல் என்னென்னு எடுங்க. அவர் ஓட்டும் போது எவ்வளவு டைம் வந்துச்சு இங்க பாருங்க, அதுவும் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டோம், நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். சோ அதனால அது பயப்பட வேண்டாம்.
இவர் ஓட்டுனதுல பாத்தீங்கன்னா இதுதான் கியூவோட டைம். இந்த டைமை தான் இப்ப இன்னொருத்தங்க எடுக்கிறாங்க. ஓகே, சோ இது வந்து 22.2 அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு சமயம் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம், ஆட் பண்ணி இப்ப கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கியூவோட டைம் பாத்தீங்கன்னா டோட்டலா 22.2, ரைட். தூக்கிடலாமா இதை? ஓகே, 22.2 யாரு கியூ ஓட்டுனது. இதே வந்து ஏ ஓட்டுனாரு அப்படின்னு சொன்னா அவரு 13.25 முடிச்சிருவார். டைம் அவ்வளவுதான் டைம் எடுத்துக்கும். அப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான ஆன்சர். டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 22.2 க்கும் 13.25 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. அப்புறம் 9.0102 சொல்லுவோம், 9.9 வரைக்கும் சொல்லுவோம், அப்புறம் 10 சொல்லிடுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரா மாறுறதுக்கு எனக்கு 100 பாயிண்ட்ஸ் வேணும். அந்த 100 பாயிண்ட்ஸ்ல எனக்கு இப்ப கிடைச்சது 95 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? பட் இதே கிளாக் எடுத்துக்கோங்க, இப்போ இதே 8 மணி என்ன சொல்லுவோம், 8 மணின்னு சொல்லுவோம், அப்புறம் 8:15 சொல்லுவோம், அப்புறம் 8:45 சொல்லுவோம், 8:59 வரைக்கும் சொல்லுவோம், அதுக்கப்புறம் 9 மணின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி 9:15 9:20 9:59 வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் 10 மணின்னு சொல்லிடுவோம். அப்போ இங்க 8:09 இருக்கும், 9:10 எனக்கு 60 நிமிஷம் போதும். ஆனா டிஜிட்டல்ல டிஜிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 8:09 ஆகணும்னா 100 பாயிண்ட் வேணும், 9:10 100 பாயிண்ட் வேணும். சோ 100 பாயிண்ட்டுக்கு தான் 95, 60 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் வந்துடும், அது இந்த 57 கிடைக்கும். சோ 8:57 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியருங்களா? ஓகே, ஆக்சுவலா இந்த டிஐ பார்க்கணும் அப்படின்னா டிஐ தெரியுது, இது நம்ம அட்வான்ஸா பார்த்துட்டு இருக்கிறோம். டிஐ அப்படிங்கிறது மெயின்ஸ் அட்வான்ஸ் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல இந்த சின்ன சின்ன கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இல்லையா, ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போயிடும். பட் நீங்க இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஸ்டார்டிங்ல இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருந்தாதான் இங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ டென்ஷன் ஆயிருவீங்க. போட போடவே நமக்கு எப்படி இருக்கும், என்ன ஒரு கொஸ்டினுக்கே 10 நிமிஷம் எடுத்துக்குது, ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குது, நம்ம எப்படி 5 மினிட்ஸ்ல போட முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அப்படி கிடையாது, நீங்க அந்த பேசிக்ல தரவா இருக்கும் போது இங்க ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், ஸோ பேசிக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு செஷன் நான் எடுக்கிறேன். ஸோ அதை நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப கடைசியா நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா. ஓகே, ஸோ இதையும் பாருங்க, ஆஸ் வெல் அஸ் பேசிக்லயும் சிம்பிளிஃபிகேஷன்லயும் ரொம்ப தரவா டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். Okay, all the very best guys, thank you.